ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஷாஷா எஜுகேஷன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அறிவியலில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், டேர்ம் ஒன்னில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு லெசன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகு ஒன்று அளவீடுகள். அளவீடுகளில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். நெக்ஸ்ட், பன்னாட்டு அலகு முறை. அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அல்லது இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ அலகு முறைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நீளத்தோட எஸ்ஐ அலகு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டர், நிறைக்கு கிலோகிராம், காலம் வினாடி, பரப்பளவு மீட்டர் ஸ்குவேர், பருமன் மீட்டர் கியூப். எஸ்ஐ அலகில் பன்மடங்கு அல்லது துணை பன்மடங்குகள் சில கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர், 1000000000 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர், 1 மில்லிமீட்டர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1 மைக்ரோலிட்டர். நெக்ஸ்ட், 1000 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 டன். நெக்ஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகு 2 விசையும் இயக்கமும். அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நட்சத்திரங்களை நாம் காணும்போது கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றினால் நிச்சயம் நமது பூமியை மேற்கிலிருந்து கிழக்காக தான் நகரும் என்று கூறியவர் ஆரியப்பட்டா, இந்திய டானியல் லாலர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடுதலின் அடிப்படை. விசை 2 வகைப்படும். 1 தொடு விசை, 2 தொடா விசை. தொடு விசைக்கு எடுத்துக்காட்டு கால்பந்தை உதைத்தல், தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு காந்தம் இரும்பை கவர்தல். நெக்ஸ்ட், கால ஒழுங்கு இயக்கம் மற்றும் கால ஒழுங்கு அற்ற இயக்கம். நேர்கோட்டு இயக்கம், எக்ஸாம்பிள் தானே கீழே விழும் ஒரு பொருள். நெக்ஸ்ட், வளைவு பாதை இயக்கம், கயிற்றின் ஒரு முனையில் கல்லினை கட்டி சுற்றுதல். தற்சுழற்சி இயக்கம், பம்பரத்தின் இயக்கம். அலைவு இயக்கம், தனியூசல் இயக்கம். நெக்ஸ்ட், சராசரி வேகம் இஸ் ஈக்குவல் டு கடந்த தொலைவு டி பை எடுத்துக்கொண்ட காலம் டி. வேகத்தின் அலகு மீட்டர் பர் வினாடி. ரோபட்டா என்னும் செகண்ட் ஸ்லேவியா வார்த்தையிலிருந்து ரோபட் என்ற வார்த்தை உருவாக்கப்பட்டது. இராணுவ ரோபோட், இராணுவ பயன்பாட்டிற்கான நாற்காலி ரோபோ. இராணுவ ரோபோட்டுகளை இரத்தத்தில் அனுப்பினால் அதன் மூலம் நல்ல செல்களை பாதுகாக்க முடியும். தேர்ட் லெசன், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். மின்சாரத்தின் மூலம் இயங்கும் எலக்ட்ரான் உட்ப உருப்பெருக்கி, ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மற்றும் ஊடுபுழை நுட்ப எலக்ட்ரான் கருவி, டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் போன்றவை அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட், பொருட்களின் நிலை, திடநிலை, திரவநிலை, வாயு நிலை, பிளாஸ்மா நிலை, போஸ் ஐன்ஸ்டீன் நிலை. சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்த கலப்பு பிளாஸ்மா நிலை ஆகும். போஸ்ட் ஐன்ஸ்டீன் சுருக்கம் என்பது மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை போன்ற பருப்பொருளின் நிலை ஆகும். பேனாவால் வைக்கும் ஒரு புள்ளியில் 200,000 அதிகமான மூலக்கூறுகள் உள்ளன. பருப்பொருட்கள் 2 வகைப்படும். தூய பொருள், கலவை. தூய பொருளை தனிமம் சேர்மம்னு 2 வகையாக பிரிக்கலாம். கலவையை ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவைன்னு 2 வகையாக பிரிக்கிறோம். நெக்ஸ்ட், 24 கேரட் தங்கம் என்பது தூய நிலையில் உள்ள தங்கம். துணி துவைக்கும் இயந்திரம், மைய விளக்கு விசையின் பயன்படுத்தி ஈரம் வெளியேற்றப்படுகிறது. அரிசி கழுவுதலின் போது அதன் கழுவுதலின் வேறு பெயர் வண்டலாக்குதல். இது வந்து திண்ம பொருளை வந்து திரவ கலவைகளிலிருந்து பிரித்தலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்,
நீரில் உள்ள மாசுக்களை நீக்க எதிர் சவ்வீடு பரவல் முறை யூஸ் பண்ணுறாங்க. இது தான் நம்ம ஆர்வோ முறை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் லெசன் தாவரங்கள் வாழும் உலகம். நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிக்கா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரையில் வளரும். நன்கு வளர்ச்சியடைந்த இந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோ எடையுள்ள அல்லது அதற்கு இணையான எடையுள்ள ஒருவரை தாங்கும் தன்மை கொண்டது. ஆஞ்சியோஸ்பர்ம்கள் மூடிய விதை தாவரம். ஜிம்னோஸ்பர்ம்கள் திறந்த விதை தாவரம். உலகில் மிக நீளமான நதி நைல் நதி ஆகும். இது 6,650 கிலோமீட்டர் நீளம் உடையது. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை ஆகும். இதன் நீளம் 2,525 கிலோமீட்டர் நீளமுடையது. பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40% கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கல் மற்றும் ரிவர் பேர்ட்ஸ். தென்னமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகளில் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொண்டுள்ளன. பூமியின் சுமார் 20% பாலைவனம் உள்ளது. அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இனிப்பு பட்டாணி சிற்றலைகள் பற்று கம்பிகளாக மாறியுள்ளன. பாகற்காயில் கோண மொட்டு பற்று கம்பிகளாக மாறியுள்ளன. ரத்திரஸ் இனிப்பு பட்டாணி வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தவிர மூங்கில் ஆகும். அகேவ் ரயில் கற்றாழை, காகிதப்பூ பேகன் வில்லியா, ஒப்பன்ஷியா சப்பாத்தி கள்ளி. நெக்ஸ்ட் லெசன் விலங்குகள் வாழும் உலகம். ஒரு செல் உயிரி அமீபா, பாரமீசியம் மற்றும் யூக்ளினா. சிங்கப்பூரில் உள்ள ஜீராக் பறவைகள் பூங்காவில் பென்குவின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூடுகளில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அல்லது அதற்கு குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. எப்போதும் கங்காரு எலி நீர் அருந்துவதில்லை. நமது மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. நெக்ஸ்ட் 6வது லெசன் வந்து உடல் நலமும் சுகாதாரமும். அதிகமாக புரதம் உள்ள உணவு சோயாபீன்ஸ் ஆகும். வைட்டமின்கள் அதற்குடைய குறைபாட்டு நோய்கள். ஃபர்ஸ்ட் வைட்டமின் ஏ மாலைக்கண்ணோ, பி பெரிபெரி, சி ஸ்கர்வி, டி ரிக்கெட்ஸ், இ நரம்பு தளர்ச்சி பார்வை குறைபாடு, கே இரத்த உறைதல் எலும்பு பற்கள் பலகீனம். நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது. உலகளவில் 80% முருங்கை இலை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது. சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடன் பருமனாகி இருக்கிறார்கள். இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக 2வது இடத்தில் உள்ளது. நோய்கள் அதன் அறிகுறிகள் காஷியாக்கர் வளர்ச்சி குறைபாடு, முகம் கால் வீக்கம். நெக்ஸ்ட் மராஸ்மரஸ் எறும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்று காணப்படும். நெக்ஸ்ட் தாதுப்புக்கள் அதன் குறைவால் ஏற்படும் நோய்கள் கால்சியம், ரிக்கெட்ஸ், பாஸ்பரஸ், ஆன்டியோ மலேசியா, அயோடின், கிரிட்டினிசம். குழந்தைகளுக்கு இரும்பு சத்து, இரத்த சோகை. ORS ஓரல் டீஹைட்ரேஷன் சால்ஸ் வாய்வழி நீரேற்றல். நெக்ஸ்ட் பாக்டீரிய நோய்கள் பரவும் முறைகளும் காலரா வயிற்றுப்போக்கு, அசுத்தமான நீர், நிமோனியா காய்ச்சல், இருமல் தும்மலின் போது பரவும், டென்டனஸ் கக்குவான் பாக்டீரியாவால் தாக்கப்பட்ட காயம், காச நோய் இருமல் தும்மலினால், டைபாய்டு காய்ச்சல், அசுத்தமான உணவு மற்றும் நீர். உலகின் முதல் கணினி நிரலர் அதாவது புரோகிராமர் அகஸ்டா அடா லவ்லேஸ். நெக்ஸ்ட் அபாகஸ் மணிச்சட்டம்
கலைச்சொற்கள், கணினியில் யூஸ் பண்ணுற கலைச்சொற்கள், கம்ப்யூட்டர் கணினி, ஆர்கிடெக்சர் கட்டமைப்பு அல்லது வடிவமைப்பு, கமாண்ட் கட்டளை, கால்குலேட்டர் கணிப்பான், செல்ஃபோன் மொபைல், கைபேசி அலைபேசி, டேப்லெட், கை கணினி, தொடுதிரை கணினி, வரைவு வரைபட்டிகை, டேட்டா தரவு இன்ஃபர்மேஷன் தகவல், எலக்ட்ரானிக் மிஷின் மின்னணு இயந்திரம், அனலாக் கம்ப்யூட்டர், குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி, ஸ்மார்ட் ஃபோன், திறன்பேசி, போஸ்ட் ஆஃபீஸ், தபால் நிலையம், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், ஏடிஎம், தானியங்கி பண இயந்திரம், கீபோர்டு, விசைப்பலகை, சாஃப்ட்வேர், மென்பொருள், ஹார்ட்வேர், வன்பொருள், பிரிண்டர், அச்சுப்பொறி, மவுஸ், சுட்டி, ப்ரோக்ராம், நிரல், ப்ரோக்ராமர், நிரலர். தேங்க்யூ. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும், 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சயின்ஸ் வேணும், அப்டேட்டான வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.